மேற்கு மாம்பன் நிலவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைப்பில் இருக்கிறார். சண்முகப்பிரியன், மேற்கு மாம்பலத்தில் தற்போது என்ன நிலவரம்? அங்கு வெள்ள நீரானது வடிய தொடங்கிவிட்டதா? விவரங்களை பதிவு செய்க. பகுதிகளில் இந்த மழை வெள்ளம் என்பது கணிசமாக வடிய தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து கூடுதலாக மோட்டார்கள், அதாவது 25 HP, 50 HP மற்றும் 75 HP மோட்டார்கள் கொண்டு அந்த மழை தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது இன்றைய தினம் காலையிலிருந்தே தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்த லேக்கி சாலை மற்றும் கோவிந்தா சாலை மற்றும் கே பி பிள்ளை சாலை போன்ற இந்த குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியிருந்த அந்த மழை நீர் என்பது கணிசமாக வடிய தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பாக நாம் காட்சிகளையும் பதிவு செய்திருக்கிறோம். மேலும் அந்த வீடுகளுக்குள், சில வீடுகளுக்குள்ளும் அந்த மழை வெள்ளம் என்பது புகுந்திருந்தது. சில தெருக்கள்லையும் இந்த மழை தண்ணீர் என்பது சூழ்ந்திருந்தது. இந்த இது போன்ற இந்த பாதிக்கப்பட்ட சில பகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இடங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தி மோட்டார்கள் கொண்டு அந்த அருகில் இருக்கக்கூடிய கால்வாய்களுக்கு அந்த மழை வெள்ளத்தை திருப்பிவிடக்கூடிய பணிகள் என்பது நேற்று தினம் இரவே மேற்கொள்ளப்பட்டன. இன்று தினம் காலையிலிருந்து இந்த கூடுதலாக சில மோட்டார்களும் கொண்டு வரப்பட்டு அந்த மழை தண்ணீர் வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்றிருந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது அந்த மழை வெள்ளம் என்பது பல்வேறு இடங்கள்ல வடிய தொடங்கி இருக்கிறது. மேற்கு மாம்பலத்துக்கு உட்பட்ட அந்த பிரதான சாலைகள் மட்டுமில்லாமல் குடியிருப்பு பகுதிகளிலே அந்த மழை வெள்ளம் என்பது கணிசமாக குறைந்திருக்கிறது. இன்னும் லேக் வியூ சாலை மற்றும் அதன் ஒட்டிருக்கக்கூடிய ஒன்று என்று தெருக்கள்ல மட்டும்தான் அந்த மழை வெள்ளம் என்பது சற்று வடியாமல் இருக்கின்றது. அதுவும் ஒரு அடிக்கும் குறைவாகவே அந்த மழை தன் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு இருப்பதாகவும், அந்த பகுதிகளிலையும் மழை வெள்ள தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகளை தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறாங்க. மேலும் அடுத்த 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள் அந்த குறிப்பிட்ட ஒன்று இந்த சாலைகளில் இருக்கக்கூடிய மழை தண்ணீரும் முழுமையாக அகற்றப்படும் எனவும் மாநகராட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இந்த மேற்கு மாம்பலத்தை ஒற்றி 3 சுரங்க வழிப்பாதைகள் இருக்கின்றன. அரங்கநாதன் சப்வே, துரைசாமி சப்வே மற்றும் ஆம்பிலி சப்வே ஆகிய இந்த 3 சப்வேக்கள் இந்த மேற்கு மாம்பலத்தை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கின்றது. இவற்றிலும் அந்த தண்ணீர்கள் என்பது வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் அரங்கநாதன் சப்வேல அந்த தண்ணீர் வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல மாலைக்குள் அந்த குறிப்பிட்ட சப்வேக்கள் முழுமையாக போக்குவரத்து இயக்கத்திற்கு திறந்துவிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறாக இந்த மேற்கு மாம்பலம் மற்றும் அதன் உட்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளும் தெருக்களிலும் மழைநீர் என்பது கணிசமாக வடிந்திருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் வாகன இயக்கங்கள் என்பது அந்த பகுதிகளில் சீராக இயங்குவதை நம்மால் களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. இது மட்டுமில்லாமல் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அந்த மழைநீர் அகற்றும் பணிகளின் காரணமாக இன்று தினம் மாலைக்குள் முழுமையாக இயல்பு நிலை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மாநகராட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். மேற்கு மாம்பலத்தில் மழை ஓய்ந்திருக்கும் நிலையில் தற்பொழுது மழைநீரானது வடிய தொடங்கியிருக்கிறது. அந்த கழுகு காட்சிகளை பார்க்கலாம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.